வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ் இந்த வீடியோ வந்து ஒரு டிஸ்கஷன் வீடியோ அப்படி என்ன டாபிக் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதனால டேரக்டர்ஸ் எல்லாருமே ஆக்டர்ஸாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ரீசண்ட்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டேரக்டர்ஸை வச்சு நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான ஃபன்னியான மீம்ஸ்லாம் கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா மீம் எபிசோட் அப்படிங்கிற டாபிக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஸோ அந்த மூணு டேரக்டர்ஸ் வேறு யாரும் கிடையாது டேரக்டர் கௌதம் மேனன் டேரக்டர் செல்வராகவன் डायरेक्टर मिशकिन சரி எதனால் இவங்களை வச்சு இப்போ மீம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு இந்த மூணு டேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா படங்களில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக இவங்க மூணு பேரில் டேரெக்டர் கௌதம் மேனன் இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளச்சி வளச்சி நிறையா படத்தில் வந்து நடிக்கிறாரு எந்த பக்கம் திருமணாலுமே கௌதம் மேனன் தான் இருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் மீம்ஸ் கிரியேட் பண்ணி போட்டிருந்தாங்க ஸோ அப்படி தான் வந்து இருக்குது மேக்ஸிமம் படங்களில் அவர் ஏதாவது ஒரு கேரக்டரில் உள்ள வந்துடுறாரு ஒன்றும் கிடையாது ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த மார்ச் மாதம் எடுத்துக்கோங்க மார்ச் எண்டில் ரெண்டு பெரிய படங்கள் ரிலீஸ் ஆக போகுது ஒன்று வந்து எஸ்டிஆருடைய பத்து தலை தலை இன்னொன்று வெற்றிமாறனுடைய விடுதலை ரெண்டு படத்துலையுமே கௌதம் மேனன் இருக்கார் பத்து தலை படத்தில் ஒரு பொலிட்டீஷியனாக நடிச்சிருக்காரு விடுதலை படத்தில் ஒரு போலீஸாக நடிச்சிருக்காரு இதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா லியோ படத்தில் இருக்கார் இது வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லியோ படத்துக்கு அடுத்து வேற என்னென்ன படங்களில் கௌதம் மேனன் கமிட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது தெரியல பட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம்டு கிடையாது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேனன் வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ஃபஸ்ட் டைம் மம்முட்டி கூட சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ அந்த படம் வந்து ஒரு மலையாளம் த்ரில்லர் படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த படத்தில் மம்முட்டி கூட ஃபஸ்ட் டைம் கௌதமேனன் நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு பட் இந்த நியூஸ் வந்து இன்னும் கன்ஃபார்ம்டு கிடையாது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்ல மேனன் வந்து நடிக்கலாம் மேனனுக்கு அடுத்து டேரக்டர் செல்வராகவன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டராக இப்போ நிறைய படங்களில் வந்து அவர் நடிச்சுட்டு வராரு இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் நடித்து ரிலீஸ் ஆன பகாஷ் சோ அந்த படம் வந்து பார்த்துருப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ மார்க் ஆண்டனி படத்தில் அவர் நடிக்கிறாரு அண்ட் அது இல்லாமல் ஆர்ஜே பாலாஜியோட சொர்க்கவாசல் அந்த படத்திலையுமே வந்து நடிக்கிறாரு வேற என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து அவர் கமிட்டாயிருக்காரு அப்படிங்கிறது போக போக தான் வந்து தெரிய வரும் அடுத்து டேரெக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் மிஷ்கின் வந்து லியோ படத்தில் அவருமே வந்து நடிக்கிறாரு அது இல்லாமல் எஸ்கே உடைய மாவீரன் படத்துலயுமே வந்து வில்லனாக வந்து நடிக்கிறதா அவரே வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இந்த மூணு பேர் இந்த மூணு டேரக்டர்ஸுமே வந்து சூப்பரான டேரக்டர்ஸ் இவங்க மூணு பேர் மட்டும் தான் நடிக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இவங்கள மாதிரியே இன்னும் சில டேரக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுமே வந்து ஒரு பக்கம் டேரெக்ஷன் இன்னொரு பக்கம் ஆக்டிங் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்தையுமே தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேரக்டருமே வந்து ஆக்டிங் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து படம் பண்ணணும் டேரக்ட் பண்ணணும் மேக்கராக இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் அவங்களுடைய ஆசை இருக்கும் ஃபுல் கவனமும் இருக்கும் சரி அப்படி இருக்கிற ஒரு டேரக்டர் எதனால் வந்து ஒரு ஆக்டராக மாறுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சில டேரெக்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணியிருப்பாங்க இதை வந்து படமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டோரிக்கு ஏற்ற ஹீரோவை வந்து பார்த்தீங்கன்னா போய் அப்ரோச் பண்ணுவாங்க கடைசி வரைக்கும் யாருமே நடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சரி நம்மளே அந்த படத்தில் நடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோடைய ஆக்டராக வந்து அவங்களே வந்து மாறிடுவாங்க அந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் வந்து முடிவெடுத்து ஆக்டராக மாறியிருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் சேரன் அவருடைய ஆட்டோகிராஃப் படத்தில் வந்து ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து அவர் கிடையாது அவர் நடிக்கிறதா வந்து இல்லை வேறு சில ஹீரோஸ் தான் நடிக்கிற மாதிரி இருந்தது கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அவரே அந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு அண்ட் அதே மாதிரி தான் டேரக்டர் பார்த்திபனும் அவருடைய ஃபஸ்ட்டு படமான புதிய பாதை புதிய பாதை படத்தை டேரக்டர் பார்த்திபன் டேரக்ட் பண்ணுறதா மட்டும்தான் இருந்தது அவர் வந்து நடிக்கிறதா ஃபஸ்ட்டு இல்லை ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கமலஹாசனை போய் அப்ரோச் பண்ணியிருக்காரு ஆனால் உலகநாயகன் வந்து டேட் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தை டைரெக்ட் பண்ணி நடிச்சிட்டாரு ஸோ இந்த மாதிரி சில டேரக்டர்ஸ் வந்து அவங்களுடைய ஸ்கிரிப்ட் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் இந்த படம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி சரி கடைசி வரைக்கும் யாருமே வரல அப்படிங்கும் போது சரி நம்மளே இந்த படத்தில் நடிச்சிடலாம்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி சில சுச்சுவேஷன்ஸில் டேரக்டர்ஸே வந்து ஆக்டர்ஸாக மாறிடுவாங்க இதை தாண்டி வேற என்னென்ன காரணங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான மெயினான ஒரு காரணம் வந்து கடன் பிரச்சனை இப்போ டேரக்டர் கௌதம் மேனனே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கௌதம் மேனன் வந்து இப்போ இல்லை அவர் டேரக்ட் பண்ணுற படங்கள்லேயே வந்து ஒரு சின்ன சின்ன அப்பியரன்ஸில் அவர் நடிச்சிருப்பார் நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம் ஆனால் இப்போது ஒரு ஃபுல் டைம் ஆக்டராக அவர் இவ்வளோ படங்கள் வரிசையாக நடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குமே வந்து இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே வந்து இருக்குது ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் டேரெக்ஷனை தாண்டி அஸ் அ ப்ரொடியூசராக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் ப்ரொடியூஸும் பண்ணாரு அதில் சில லாஸ் நிறையா ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு ஒரு பழைய பேட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கௌதம் மேனன் வந்து சொல்லியிருப்பார் இந்த மாதிரி நடிக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கிடையாது இப்போதைக்கு நான் அதை பற்றிலாம் வந்து யோசிக்கலை எனக்கு அந்த ஐடியாவே கிடையாதுங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாரு பட் அப்படி சொன்ன கௌதம் மேனன் இப்போ பல படங்களில் நடிச்சிட்ருக்கார் அப்படின்னா மேபி அவருடைய அந்த கடன் பிரச்சனை காரணமாக கூட வந்து இருக்கலாம் பட் ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு பேட்டியில் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா இப்போ நான் நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருக்கேன் ஆனால் வந்து காசுக்காக நடிக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார் பட் என்ன இருந்தாலும் அவருக்கு அந்த கடன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத வந்து யாராலையும் மறுக்க முடியாது அது வந்து உண்மை தான் இப்போ பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் வந்து எடுத்து முடிச்சுட்டாங்க துருவ நட்சத்திரம் படம் வந்து மே மந்த் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் இருக்காங்க பட் அந்த படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா அந்த படத்தோடைய ரிலீஸ்க்கு முன்னாடி சில அமௌண்ட் வந்து செட்டில் பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ செட்டில் பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா துருவ நட்சத்திரம் படத்தை இவங்களால் ஸ்மூத்தாக வந்து ரிலீஸ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கடன் பிரச்சனை இருக்கிறதுனால கூட பார்த்தீங்கன்னா டேரக்டர்ஸ் வந்து ஆக்ட்ரஸாக மாதிரி நிறைய படங்கள் வந்து நடிப்பாங்க இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா டேரெக்டர் சசிகுமார் வந்து நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்தை அவரே ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷங்களாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சசிகுமார் வந்து ஏகப்பட்ட படங்கள் வந்து நடிச்சிருக்காரு லைனா அவர் நடிச்ச நிறைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிக்கிட்டே வந்தாங்க பட் எந்த ஒரு படமும் வந்து பெருசா அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ்லாம் வந்து கிடைக்கல சில படங்கள்லாம் வந்ததே தெரியாது இப்படி ஒரு படம் வந்து சசிகுமார் நடிச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரிலாம் சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி காணாம போயிருக்கு பட் இப்ப கடைசியா அவர் நடிச்சு ரிலீஸ் ஆன அயோத்தி அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த படத்துக்கு கிடைச்சி அந்த படம் கொஞ்சம் வெளியில எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நடிச்ச படங்கள் வந்து பாத்தீங்கன்னா பெருசா யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு தெரியாது சரி தெரியாவும் வந்து ஓடலை ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் சசிகுமாரோடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா அவர் நடித்த படங்கள் எல்லாமே வந்து நல்ல படங்களாக தான் வந்து இருக்கும் அட்லீஸ்ட் வந்து மினிமம் கேரண்டி படமாவது இருக்கும் ரொம்ப மட்டமாக மோசமான படங்களை வந்து அவர் நடிக்க மாட்டார் ஸோ அப்படி இருந்த சசிகுமார் வந்து இப்போ பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் லைனாக நடித்து தள்ளுறதுக்கான காரணமே வந்து அவருக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தான் ஸோ ஒரு பெரிய கடன் ஆயிடுச்சு இது எப்படியாவது வந்து சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி கிடைக்கிற படங்கள் அது வந்து நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கிடைக்கிற படங்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கமிட் பண்ணி நடிச்சுட்டே வந்திருக்காரு இந்த விஷயத்தை அவர் அவரே ஓப்பனாக வந்து சொல்லியிருந்தார் டைரக்டர் செல்வராகவன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து இப்போ கடன் பிரச்சனை எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல ஒரு காலத்தில் அவருக்கும் கடன் பிரச்சனை இருந்தது பட் அது எல்லாத்தையுமே வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிட்டார் எப்படியோ ஸோ ஆயிரத்தி ஒருவன் படத்தில் ப்ரொடியூசர் வேற ஒருத்தர் அவர் இன்வெஸ்ட் பண்ண காசை தாண்டி பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக இழுத்துட்டு போயிடுச்சு ஸோ அந்த இழுத்துட்டு போன அந்த பட்ஜெட்டுக்கான காசை வந்து செல்வராகவனே தான் வந்து போட்டிருக்காரு ஸோ அதனால் அந்த படம் மூலமா வந்த ப்ராஃபிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொட்யூசருக்கு வந்து போட்ட காசு வந்துருச்சு ஆனால் டேரக்டர் செல்வராகவன் வந்து கடன் ஆகிட்டார் இது அவரே சொல்லியிருந்தார் அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கே பல வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் சரி இப்போ ஏன் டைரக்டர் செல்வராகவன் வந்து எந்த ஒரு படமும் டைரக்ட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஹிட் ஃபிலிமாக வந்து அவருக்கு அமையல நானே வருவேன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே வருவேன் வந்து அ கம்ப்ளீட் செல்வராகவன் ஃபிலிம் கிடையாது ஸ்டோரி வந்து ஆக்டர் தனுஷோடையது வெறும் டேரக்ஷன் மட்டும்தான் செல்வராகவன் பண்ணி கொடுத்துருப்பாரு நானே வருவேனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெஞ்ச மரப்புதலை படம் ரிலீஸ் ஆச்சு நெஞ்ச மரப்பு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஒரு படம் அது அது ரொம்ப வருஷமாக அப்படியே தேங்கி இருந்து டிலேவாக வந்து ரிலீஸ் ஆச்சு பட் ஆனால் அந்த படம் வந்து நல்லா தான் இருந்துச்சு என்ன கேட்டால் அந்த படம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஃபிலிம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் எனக்கு அந்த படம் பிடிச்சிருந்தது பட் ஆனால் நிறைய பேருக்கு வந்து அந்த படம் வந்து பிடிக்கல நெஞ்ச மரப்பு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எஞ்சிக்கை ரிலீஸ் ஆச்சு எஞ்சிக்கை வந்து சரியாக போகலை எஞ்சிக்கைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மாலை நேரத்து மயக்கம் அந்த படத்தை செல்வராகவான் டேரெக்ட் பண்ணல அவருடைய ஒய்ஃப் தான் டேரெக்ட் பண்ணிருப்பாங்க அந்த மாலை நேரத்து மயக்கம் அந்த படத்துக்கு முன்னாடி இரண்டாம் உலகம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியா போகலை ஆனால் அந்த படமும் நல்லா தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி கடைசியாக அவருடைய ஃபிலிம்ஸ் எதுவுமே வந்து சரியா போகலைங்கிறதுனால ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வர மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நடுவில் ஒரு டாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ மேபி இந்த ஒரு காரணத்தினால கூட டேரக்டர் செல்வராகவனுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராஜெக்ட் அமையாமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக அவர் கூடிய சீக்கிரம் படம் பண்ண தான் போறாரு இப்படி இருக்க போகிறது கிடையாது ஒரு பக்கம் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காரு கண்டிப்பாக ஃபியூச்சரில் அவர் படம் பண்ணுவார் படம் பண்ணணும் அதுதான் வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து எதிர்பார்ப்பாங்க அடுத்து டேரக்டர் மிஷ்கின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து லியோ மாவீரன் அப்படிங்கிற ரெண்டு பெரிய படங்களை நடிச்சுட்டு இருக்காரு அதே சமயம் டேரக்ஷனுக்கான ஒர்க்குமே வந்து இன்னொரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு விஜய் சேதுபதி வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நியூஸ் வந்துச்சு ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்து கிடையாது கடைசியாக பிசாசு டூ அப்படிங்கிற படம் வந்து எடுத்து முடிச்சிட்டாரு அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்குது டிலே ஆகுது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரியல மேபி வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த படத்துக்கு வந்து இருக்கலாம் இப்போ அடுத்து அவர் டேரக்ட் பண்ண தான் போகிறாரு ஸோ மிஷ்கின் நடிக்கிறது வந்து புதுசு கிடையாது இப்போது ரெண்டு படங்கள் வந்து பேக் டு பேக் அவர் நடிக்கிறாரு பட் இதுக்கு முன்னாடியே சில படங்களில் வந்து அவர் நடிச்சிருக்காரு ப்ராப்ளம்ஸ்னால மட்டும்தான் டேரக்டர்ஸ் ஆக்டர்ஸாக மாறுறாங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது இப்போ இந்த கடன் பிரச்சனை மற்ற சில ப்ராப்ளம்ஸ் இது எல்லாத்தையுமே தாண்டி சில டேரெக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பண்ணுவாங்க டேரெக்ஷனும் பண்ணுவாங்க ஆக்டிங்கும் பண்ணுவாங்க ஸோ ஒரு பக்கம் அவங்களுடைய படம் அடுத்து நம்ம என்ன படம் பண்ண போகிறோம் அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்கு அந்த படத்துக்கான ஒர்க்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் எந்தெந்த படத்தில் அவங்கள நடிக்க கூப்பிட்றாங்களோ அந்தந்த படத்தில் போய் அவங்க நடித்து கொடுத்துட்டு வருவாங்க ஸோ எதனால் ரெண்டுத்துமே பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேரெக்டர்ஸ் வந்து ஒரு ஆக்டராக மற்ற படங்களில் போய் நடிக்கும்போது அவங்களுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல சம்பளம் கொடுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லப்படுது ஸோ இந்த மாதிரி ஒரு டேரக்டர் வந்து கொஞ்சம் படங்களில் போய் நடிச்சார் அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு நல்ல காசு கிடைக்கும் அந்த காசை வச்சுட்டு அவரோட ப்ராஜெக்ட்ல அந்த காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு வந்து அந்த காசு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ இதனால கூட வந்து பார்த்தீங்கன்னா சில டேரெக்டர்ஸ் வந்து ரெண்டுமே பண்ணுவாங்க ஸோ இந்த வீடியோவில் எதனால டேரெக்டர்ஸ் ஆக்டர்ஸாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற டேரக்டர்ஸில் எந்த டைரக்டர் உங்களுடைய ஃபேவரெட்டான டேரக்டர் அண்ட் எந்த டேரெக்ட்டுடைய ஆக்டிங் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் இந்த வீடியோவோடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்